திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளி நிகழ்வின் மூலமாய் பார்ப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி. நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை எல்லோரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடைபெறவில்லை, எல்லோருக்கும் அது வருத்தம். ஆனாலும் இந்த ஒரு காணொளி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்தித்து உங்களிடத்திலே உங்களுக்காகவும் நம்முடைய சபைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்ப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்தை அச்சுறுத்தி வருகின்ற கொள்ளை நோய்க்காக நாம் அன்றாடுவோம். அதே நேரத்திலே அந்த கொள்ளை நோயை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. கடவுள் இந்த உலகத்தை புதுப்பிக்கின்றார், நம்மை மனமாற்றத்துக்கு நேராய் வழி நடத்துகின்றார். எல்லாவற்றுக்கு மேலாய் இந்த லெந்து காலங்கள் நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நம்மிடத்திலே குறைகள் இருப்பில் நாம் திருத்திக் கொள்வதற்கு இந்த காலங்கள் நமக்கு துணையாய் இருப்பதாக ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டரே, உலகம் அனைத்தும் இருக்கின்ற திருச்சபைகளிலே வழிபாடுகள் நடைபெறாமல் மக்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மை வழிபடுவதற்கு முடியாமல் இல்லங்களிலே நாங்கள் இருப்பதை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம். இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுகின்ற மக்கள், இந்த தொற்று நோயினாலே பரவி வருகின்ற அபாயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை விலக்கி மீட்டு வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர்தாமே, மருத்துவர்களுக்கென்றே நல்ல ஞானத்தை நீர் தந்து நல்ல முறையிலே ஆண்டவரே சிகிச்சைகள் பலன் அளிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகள் சுகத்தோடு வீடு திரும்ப நீர் கிருபை தாரோ சுவாமி. இந்த நேரத்திலே உம்முடைய தெய்வீக அருளும் ஆசியும் நாங்கள் வேண்டி காத்திருக்கின்றோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பரிசுத்தமாக்கி தாரும். இப்பொழுதும் நாங்கள் உம்மிலே சார்ந்திருந்து உமக்கு ஏற்றவைகளை நாங்கள் சிந்திப்பதற்கும் ஆண்டவரே எந்த நேரமும் உம்முடைய திருவசனங்களிலும் உம்முடைய வார்த்தையிலும் நாங்கள் கீழ்ப்படிவதிலும் ஜெபத்திலும் அதிகமாய் நாங்கள் வேரூன்றி நிற்பதற்கு இந்த காலங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, நாளிலும் நாம் வழிபட முடியாவிட்டாலும் இதன் வழியாக நாம் ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவருடைய செய்தியை நாம் சிந்திப்பதற்கு கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். இன்றைக்கு நாம் ஒருவேளை வழிபாடு இருந்து சிந்தித்திருப்போமானால், சிலுவையும் மறுசீரமைக்கும் கிறிஸ்துவம் என்கிற சிந்தனையில நாம் சிந்தித்திருப்போம். அந்த வகையில் நாம் இந்த நாளில ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறோம். சிலுவை என்று சொல்லுகிற போது எல்லாருக்குமே தெரியும், துன்பம் பாடு என்கின்ற அந்த சிந்தனையிலே சிந்திக்கிற வேளையில் அதை கடந்து நாம் சிலுவை நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது, இன்னும் வாழ்வுக்கான உறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறது, இன்னும் வாழ்வை நம்பிக்கை இழந்து விடாமல் நீட்டிக்க செய்கிற ஒரு மாண்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே சிலுவையை தவிர்த்து நம்மால் எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்வை நகர்த்த முடியாது என்பதுதான். மறுசீரமைக்கும் கிறிஸ்து என்று சொல்லுகிற போது கடவுள் படைத்த படைப்புகளை மீண்டும் சீரமைக்கின்ற கிறிஸ்துவின் செயல்பாடுகள். இந்த கிறிஸ்து இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் வழியாக எப்படி சீரமைக்கவிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போமானால், இந்த கிறிஸ்துவானவர் நீண்ட ஒரு உறவையும் அதே நேரத்தில் நீடித்த வாழ்வையும் நீடித்த உறவையும் கொடுத்து அதை தாங்குவது தான் கிறிஸ்துவினுடைய மறுசீரமைக்கின்ற பணியாக இருக்கிறது. வாழ்வு இழந்த சூழலில் தவித்து கொண்டிருக்கிற நாம் இன்றைய காலகட்டத்தில் உலகமே பயந்து திகிலோடு கலக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வெளியே வருவதற்கு யாரிடமும் பேசுவதற்கு பயந்து நடுங்குகிற இந்த சூழலில் இன்றைக்குரிய திருமுறை பகுதிகளாக யோபு 42:10-17 ஆண்டவர் இங்கே சொல்ல வருவது நீடித்த உறவு. இந்த உறவானது ஒருவேளை இன்றைக்கு நாம் யாரையும் நம்மிடத்தில் சேர்க்க முடியாமல் யாரிடமும் நாம் செல்ல முடியாமல் பேச முடியாமல் தொட முடியாமல் தவிக்கிற இந்த சூழல்
யோகுவுடைய அனுபவத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது. அது மீண்டும் இரட்டிப்பாக இருக்கிறது. அது என்னென்ன விதங்களில் என்று நாம் பார்க்கிற வேளையில், அவர் நண்பர்களுக்காக ஜபித்த போது இவருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை பெற்று கொண்டிருக்கிறார். எனவே நாம் ஆண்டவர் இயேசு மறுசீரமைக்கின்ற பணியில முதலில் செய்தது இந்த ஜபிக்கிற வாழ்வு தான். அந்த வாழ்வே யோகுடைய வாழ்க்கையில முதலாவது முன்னோடியாக இந்த யோகு அதை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். நண்பர்களுக்காக ஜபிக்கிறார், அவர் மீண்டும் அதை இரத்தத்தினையாக பெற்றுக் கொள்ளுகிறார். இழந்த பிள்ளைகளை மீண்டும் பெறுவது என்பது யோகுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. பழைய ஏற்பாட்டில் நாம் தொடக்க குடிமக்கள் ஆதாம் ஏவால் அவர்களுக்கு பிறந்த காயின் ஆபேல் என்னும் இரண்டு பிள்ளைகளில ஆபேல் மறித்த பிறகு ஆபேலுடைய இடத்தை நிறைவு செய்வதற்கு ஆதியாகமும் 4:25 ஒரு மகனை ஆதாம் ஏவாளுக்கு மீண்டும் கடவுள் கொடுத்து அந்த இடத்தை நிறைவு செய்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே வேளையில் இந்த யோகுடைய புத்தகத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த 11 பார்த்தோமானால், அவரிடத்துல அண்டி வராதிருந்த அத்தனை பேரும் மீண்டும் வந்து விருந்துண்டு மகிழ்ந்தார்கள். பெரிய ஆரவாரம், மகிழ்ச்சி, அந்த உறவில ஒரு நீட்டிப்பு தன்மை அங்கே இருந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். அதோடு இல்லாமல் ஆண்டவர் அவருக்கு இந்த 16 பார்த்தோமானால், 140 அவர் வாழ்ந்தார் என்பதுதான். அந்த பாடுகளை அனுபவிக்கிற போது 70 அவருக்கு மீண்டும் 70 இரத்தத்தினையாக அவர் பெற்றுக்கொள்கிறார். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதனுடைய ஆயுள் காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80, அது வருத்தமும் சஞ்சலமுமே என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதை கடந்த ஒரு அனுபவத்தை யோகுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அது முடிவானதல்ல, இறுதியானதல்ல. கடவுள்தான் வாழ்வை நீட்டிக்க செய்கிறவர், உறவை நீட்டிக்க செய்கிறவர் என்பதை யோகுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டிலே நாம் நம்முடைய ஆலயத்தில் கேட்ட வாக்குத்தத்தம் 29:11 அங்கே என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோமானால், நான் உங்களுக்கு வகுத்திருக்கும் திட்டங்கள் வாழ்வுக்கான திட்டங்களே அன்றி வேறு ஒன்று அல்ல என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாசகத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எனவே இந்த ஆண்டவருடைய திட்டங்கள் இந்த ஆண்டில் நமக்கு கொடுத்திருப்பது கேடு விளைவிக்கின்ற திட்டங்கள் அல்ல, வாழ்வுக்கான திட்டங்கள் என்கிற அந்த வாக்குத்தத்தில் நாம் உறுதியாக நிற்பதற்கு இந்த யோகுவினுடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு பெரிதும் உதவி செய்கிறது. அதே 31:28 நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இறைமையா என்றாலே பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் அதை சொல்லுகிற ஆண்டவர் அதே நேரத்தில், நான் எப்படி விழிப்பாய் இருந்தேனோ அதே போன்று அப்படியே கட்டவும் நடவும் விழிப்பாய் இருப்பேன். எனவே இந்த மானுடத்தை திரும்ப கட்டவும் புது வாழ்வுக்கான அத்துணை அம்சங்களையும் நடுவதற்கும் ஆண்டவர் விழிப்பாய் இருக்கிறவராக இருக்கிறார் என்று இங்கே பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற அந்த 10:46-52 இருக்கிற அந்த வசனங்களில் இங்கே நீடித்த வாழ்வை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன நீடித்த வாழ்வு என்று சொன்னால், பத்திமேயு என்கின்ற பார்வையற்ற மனிதனை குறித்து அங்கே பேசப்படுகிறது. மத்தேயு லூக்காவில் 2 பார்வையற்ற நபர்கள் என்று இருக்கும், இங்கே பெயர் சொல்லப்படுகிறது. எனவே சமூகத்தின் விளிம்பில் இருக்கிற ஒரு மனிதனையும் அடையாளப்படுத்துவது பெயர் தான். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயர் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசியாக நாம் அங்கே பார்க்கிறோம். வாழ்வுக்கு அதுதான் முக்கியமானது. எனவே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்ற கடவுள் இங்கேயும், இங்கே பத்திமே என்ற பார்வையற்ற மனிதன் அங்கே ஆண்டவர் அவரை அழைக்கிறார் என்ற உடனே அந்த மேலே போட்டிருந்த அந்த போர்வை உதறி தள்ளிவிட்டு ஓடி வருகிறார். அதை எதை குறிக்கிறது என்று எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். அந்த போர்வையை கழற்றி போடுவது என்பது பாரமான சுமை, பாவம் இவற்றை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்பதுதான்.
ஆண்டவரை நோக்கி நான் வருகிற போது இழந்த அத்தனையையும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே வேளையில் இந்த பத்திமு என்கிற பார்வையற்ற மனிதன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற போது நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். இரண்டு விதமாக அந்த பார்வை பெறுவதில் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஆண்டவரை பார்க்கின்ற பார்வை. ஆண்டவரை நாம் எப்படி பார்த்து பழகியிருக்கிறோம்? எப்போதும் உடன் இருக்கிறவராக, நாம் திகைக்கின்ற நேரத்தில் துணை நிற்கின்றவராக, இப்படி நம்முடைய ஆண்டவரை குறித்து பலவிதமாக புரிந்து கொண்டிருக்கிற சூழலில், இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கிற சூழலிலும், இந்த பயத்திலிருந்தும் கடவுள் நம்மை விடுவிக்க ஆற்றல் படைத்தவர். கடவுள் நம்மை இந்த உலகுக்கு ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார், அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கின்ற பார்வை நமக்கு வேண்டும். கடவுளை பார்க்கின்ற பார்வை, இயேசுவை பார்க்கின்ற பார்வையில் நமக்கு நிச்சயமான ஒரு தெளிவு தேவை. இரண்டாவது, உண்மையிலேயே இந்த சமூகத்தை பார்க்கின்ற பார்வையும் மாறுபட வேண்டும். உண்மையாகவே பார்வை இருந்து நாம் எப்படி சமூகத்தை அணுகுகிறோம் என்பதுதான். இன்றைக்குரிய சூழலில் யாரையும் பார்ப்பதற்கு பயப்படுகிற சூழல், தொடுவதற்கு பயப்படுகிற சூழல், இது மருத்துவ ரீதியாக நாம் அதை கடந்து செல்ல முடியவில்லை. விசுவாசம் ஒருபுறம் போராட்டத்தில் நம்மை தள்ளுகிறது, மறுபுறம் மருத்துவம் சார்ந்து அந்த விசுவாசத்துக்கு தடையாக இருப்பது போன்று நமக்கு தோன்றுகிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு மிஞ்சி எந்த விதமான செயல்பாடும் அணுகாது என்பதுதான். இயேசுதான் எல்லாவற்றுக்கும் காரணர் என்பதை இந்த பத்திமே என்கின்ற பார்வையற்ற மனிதன் அறிந்ததினால்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார். நாம் இந்த வேளையிலும் அவரிடத்தில் கேட்க வேண்டியது எனக்கு இறங்கும். அப்படி அவரை அண்டி வருகிற போது, அவரை நாடி வருகிற போது, இங்கே ஆண்டவர் சொல்வது, உன்னுடைய நம்பிக்கை உண்மை நலமாக்கிச்சு, நீ போகலாம், உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிச்சு. எனவே நாம் நீடித்த வாழ்வை பெறுவது என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையில் இருப்பது தான். எபிரேயர் 12:1 வாசிக்கிறவனமாக நம்மை சுற்றி இருக்கிற மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிற போது, பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவரை நோக்கி ஓடக்கடவோம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அந்த நாளிலும் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு ஆழ்வு இருக்கின்ற இந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லுகிறோம். இவ்வேளையிலும் பம்மல் குருசேகரும் ஆண்டவரே, தூய பத்துலமை ஆலயத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் நிக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சமீபத்தில் தேவரே, அருமையான தங்கமணி அம்மா அவர்கள் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். தேவரே, நாங்கள் சிந்தித்த சிந்தனைகள் வண்ணமாக நீர் உறவை நீட்டிக்க செய்கிறவர், வாழ்வை நீட்டிக்க செய்கிறவர். உம்மை அண்டி உம்மிடத்தில் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிற போது அதை அதிகமாக பொழிகின்றவர். நீ போகலாம், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று அந்த மனிதனை அனுப்பியதை போல அவர்களையும் நீர் அனுப்புவீர் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர், இவர்கள் வழியாக இப்போது எல்லோருமே பயந்து அச்சத்தில் இருப்பதை நீர் அறிவே சாமி. எல்லோருக்கும் தேவையான தைரியத்தை துணிவை இணைத்தாரும். இந்த காலங்களில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிகமான மன அழுத்தம், மன சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடு பெற்று ஆண்டவரே மன வலிமை பெற்றவர்களாக, எல்லா விதமான ஆற்றலையும் பெற்றவர்களாக, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சிந்தையை பெற்றவர்களாக உங்களுடைய அருள் வேண்டி நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரே, இந்த காலங்களில் திருப்பணிகள், வழிபாடுகள் எல்லாம் தடைப்பட்டாலும் இப்படி ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்து ஏற்படுத்தியிருக்கிறீர். இதன் வழியாகவும் நாங்கள் தொடர்ந்து இந்த தொடர்பில் இருப்பதற்கான கிருபைகளை நீ தந்து நீ தாங்கி அருளும். ஆண்டவரே, இந்த கால அந்த ஆன்மீகத்தை இன்னும் அதிகப்படுத்தி தெய்வீக வாழ்வில் வளர்த்து அவர்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே. ஆமே. நமது ஆண்டவரே இயேசுவின் அருளும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்னாலும் தங்கியிருந்து ஆசிர்வதிப்பதாக. அன்பானவர்களே, இந்த காலங்களில் நீங்கள் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். இஸ்ரேலின் கடவுள், தாவீதோடு பேசின கடவுள், சேனைகளின் கர்த்தருடைய துணை கொண்டு
நாம் கோலியாத்தை போன்ற இந்த கொரோனா தொற்றை வீழ்த்துவதற்கு நாம் தயாராகவும், அதே வேளையில் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைத்திருக்கிறார். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் பார்வையில் நாம் பராக்கிரமசாலிகள், நம்மை எதுவும் அணுகாது என்கிற நம்பிக்கையோடு இருப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.